யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன்னெக்ஸ் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன்னெக்ஸ் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பொருளை முதற் பொருளை கல்வி வளத்திற்கும் தேக நலத்திற்கும் தேடுகிற திருவிழா விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தியில் கொண்டாடுகிற வேகத்திலே இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கின்ற பாண்டிச்சேரி வாழ் தமிழ் மக்களே, இடம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஓரங்களில் உட்கார்ந்து கொள்வோம், நெருக்கடியில் நின்று கொள்ளுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துவதற்காக வந்து நின்று இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். பெரியோர்களே, இன்றைக்கு நாம் வாதிக்கப் போகிற பொருள் நேர நிர்வாகத்தில் சிறந்து விளங்குபவர் ஆண்களே பெண்களே, இதுதான் சுருக்கமான விஷயம். அது நேரம் அப்படின்னாலே ஒரு வினாடி, நிமிடம், மணி, அதெல்லாம் சேர்ந்த ஒரு கால அளவுன்றான். நமக்கு தெரிஞ்ச நேரமெல்லாம் என்ன, சில நேரம் இக்கத்தப்பான நேரம்னுவான். நம்ம கையிலேயே காசு இல்லை, இந்த மாதத்தை எப்படியாவது ஒப்பேத்தன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் ஒரு 10 விருந்தாளி நம்ம வீட்டுக்கு, என்னப்பா எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா, இந்த பக்கம் வந்தான். அப்போ நம்ம மனசில் தோணுது, இங்கிட்டு தான் வந்துட்டே இல்லை, அந்தாக்கிலே போக வேண்டியதானடா நான் இருக்கிற நிலைமையில் அப்படின்னு மனசு பேசுது. ஆனால் வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்லை, மச்சின மாமைங்க வந்திருக்கிறாங்க, நம்ம மரியாதையை பார்க்க வந்திருக்கிறா, விட்டுற முடியுமா? அந்த நேரம் நம்ம என்ன சிரமப்படுவோம் யோசித்து பாருங்கள். அது ஒரு நெருக்கடியான நேரம், ரொம்ப நெருக்கடியான நேரம்னு சொல்லுவான். சில நேரம் இருக்குது, பொம்பளை பிள்ளை ஆளாகிருச்சு அப்படின்னா அப்போ தான் செலவு எக்கச்சக்கமாக இருக்குது, அப்போ அந்த நேரம் என்ன செய்வீங்க, சிக்கலான நேரம் அது. சில நேரம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு வந்திருக்கிறோம், பிள்ளைகளெல்லாம் வெளியே போயிருக்குது, இந்த நேரம் தான் உங்களே பேசலாம் அப்படின்னு, என்னம்மா அப்படின்னு உட்கார்ந்துருப்போம். அந்நேரம் ஒருத்தன் காலையும் பிள்ளை அடிப்பான், சிவ பூஜையில் கரடி வந்தது, எப்படி இருக்கும்ன்றீங்க? இப்படிப்பட்ட நேரங்களை பற்றியெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். இந்த நேரம் இருக்கே போயிருச்சுன்னா திரும்ப கிடைக்காது. அது எங்கே நம்ம பார்ப்போம்னா, எங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், எக்ஸாமினேஷன் ஹாலில் பேப்பரை வாங்குவான், வச்சுட்டு அப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு, முடி இல்லை எனக்கு, இருந்தாலும் தள்ளிக்கலாம், தள்ளிக்கலாம், அவர் ஒரு தட்டி உட்காந்து எழுதுவான், என்ன வேகமாக எழுதுவான்றீங்க, எழுதிட்டு சார் பேப்பர் பேப்பர் பேப்பர்னுவான். அவர் அங்கேருந்து பேப்பரை கொண்டாந்து கொடுத்த உடனே இவன் வேகமாக எழுது, அதில் இப்போ எழுத அவன் பக்கத்தில் இருக்கிறவன் என்னத்தடா எழுதுனாவே, ஏன்னா அவன் இன்னும் முதல்ல கொடுத்த பேப்பர் 10 பேப்பரே முடிக்கலை, இவன் அடிஷ்னல் சீட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான், 2 சீட்டு 3 சீட்டு வாங்கியிருக்கிறான். அப்போ எழுதிக்கிட்டு இருக்கவன் இவனுக்கு வைத்த கலக்கம், அவன் நேரம் ஆச்சுன்னு சொல்லி எழுதுகிற வேகம் இருக்கு பாருங்க, இந்த 3 மணி நேரம் அதுக்குள்ளே படுற அப்போ தான் நேரத்தினுடைய அருமை இருக்கு பாருங்க. அது அவங்களுக்கு தெரியும், நேரத்தை நிர்வாகம் பண்ண, நேரத்தை நிர்வாகம் பண்ணால் நமக்கு என்ன நிர்வாகம் தெரியும், இந்த தாய்மார்களை கேட்டால் வீட்டு நிர்வாகம், இந்த ஆண்களை கேட்டால் நாட்டு நிர்வாகம். ஆக நேர நிர்வாகம் என்பது ஒரு பெரிய விஷயம்ங்க. இதில் சிறப்பு சிறந்து விளங்குறவங்க யார், இந்த பக்கத்தில் 3 பேர், நம்முடைய தம்பி சிவகுமார் சன் தொலைக்காட்சியில் காலை பொழுதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை கேட்கலாம். அவர் சொல்றாரு, இந்த எபிசோடை உங்கள் சன்னெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன்னெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.